அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு நம்ம MT4 சிக்னல் வந்து பை அண்ட் சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாகவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், சரிங்களா? இப்போ அதுதான் மெயினாக ஈவினிங் வந்து இப்போ 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம பல டைம் நம்ம சொன்னாலுமே கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே சக்ஸஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட கான்செப்ட் என்னென்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணணுமா, இந்த சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னல் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ண சொல்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 5000-10000 அன்லிமிட்டட் டார்கெட்டும் கிடைக்கும். இல்லை சார், ஆப்போசிட் ட்ரெண்ட் வந்து எகென்ஸ்டாக இருக்குதுன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துருங்க. இது வந்து இப்போ நம்ம பலட்டே நம்ம சொன்ன மாதிரி எதனால் நம்ம மேனேஜ்மெண்ட்டு தெரியலை. ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகுது சார் அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணிடுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துட்டே இருப்போம். இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன், ஒரு கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் கொடுக்குது, அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், என்ட்ரி எக்ஸிட்டாக இருந்தாலும் சரி, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இங்கே பை சிக்னல் வருது, டார்கெட் 1, டார்கெட் 2, ஸ்டாப் லாஸ், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் எல்லாமே இருக்கிறனால நம்ம இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும், சரிங்களா? நம்ம என்னென்னா டிசிப்ளினாக நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதா நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான நம்ம காரணமாக நம்ம முன்வைக்கிறோம், சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் எடுக்க மாட்டோம், கடைசியில் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்போ நம்மளோட அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் ரெக்கவர் ஆனது டார்கெட்டே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம போய் எடுப்போம். இல்லை அப்படின்னா ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காது, அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுப்போம், ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி மிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் நம்மளோட டூலு. சரி, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம், க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், சரிங்களா? இது வந்து எங்கேருந்து நம்மளுக்கு செல் சான்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6500 செல் சான்ஸ், இங்கேருந்தே 6530 செல் சான்ஸ். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு டார்கெட் வந்து புக் ஆயிருக்கு. அது மூலமாக இன்றைக்கி நம்ம செல் சான்ஸும் சொல்லியிருந்தோம், 6360 கீழே நம்மளோட மினிமம் டார்கெட் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அங்கேருந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 200-290 டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். சரி, இந்த இடத்துல நம்ம பை சான்ஸ் எடுத்துருக்கோமா, இப்போ இந்த இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு, எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது, ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குது. இப்போ மீண்டும் நம்ம செல்லுக்கு வருதா, தாராளமாக செல் பண்ணலாம். சரி, ஒருவேளை ஏன் சார் எடுக்கலை அப்படின்னா இங்கே வந்து நியூட்ரல் சிம்பிள் நம்மளுக்கு காமிக்குது. இங்கே இடத்துல ஸ்ட்ராங்கானா கூட நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம், நியூட்ரல் சிம்பிள் காமிக்குது, இங்கே வந்து செல்லிங் வால்யூம் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ இந்த மாதிரி நம்ம ரிஸ்க் ட்ரேடிங்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 222 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் 222 போச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட் போகலை. அதே டயத்தில் செல்லுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 220 செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ 216 கிட்டத்தட்ட 4-5 பாயிண்ட் டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் எல்லாமே டார்கெட் முடிஞ்சிச்சு. காரணம் என்னென்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராங் செல்லிங் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல செல்லிங் வால்யூம் வந்திருக்கு. அப்போ மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக வருதா, நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்லை, தாராளமாக செல் பண்ணிவிட்டு மினிமம் ப்ராஃபிட். அதுதான் நம்ம சொல்கிறது, ஒரு 3000 ஃபைவ் தௌசண்டாக ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் நம்ம சொல்லியிருக்கோம், ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டுங்கிறது நம்ம வந்து 41,000 பை சான்ஸ் தான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பை என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 41,560 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கரெக்டான கண்டிஷன் கரெக்டாக நம்மளுக்கு சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு இந்தி மணியில் எடுக்கிறோமா, மினிமம் 3000 இந்தி மணியில் எடுத்தாவே மினிமம் 3-5000 நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 300 பாயிண்ட் நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பை சான்ஸ் கிடைக்காது. இதே செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல் லாஸ்ட்டு மண்டே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், செல்லேருந்து ஒரு 300 பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டாக தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அடுத்து வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நிஃப்டி சிம்பிளும் அதே மாதிரி தான், சரிங்களா? நிஃப்டிக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கரெக்டாக தான் வரும். இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பை சான்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17,750 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50-60 பாயிண்ட் இது இந்தி மணிலே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், இப்போ அதான என்ட்ரி ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ட்ராக் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிஷன் கரெக்டாக வரப்ப தாராளமாக நம்ம செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். செல்லாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறப்ப என்ட்ரி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைன்னா வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.